வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். குரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் குரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது 3600 ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் 3600 ரேஞ்சை நல்லாவே வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட்டே பண்ணலை மார்க்கெட் வந்துட்டு. ஸோ 3600 கிட்டே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து தெரியுது. இதன் மூலயமா மார்க்கெட்னுடைய மார்னிங் அவுட்லுக் வச்சு பார்க்கும்போது 3600 வந்து நல்லா மெயின்டைன் ஆகிறனால 3600 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ 3600 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து குரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ 3600 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா குரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பையிங் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் மேலே தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்னமும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3635 3650 இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அதெல்லாம் பிரேக் அவுட் ஆக ஆக இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலில் குரூட் ஆயில் மேலே போயிட்டே இருக்கும். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 434.75 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுன். அந்த டவுன் பார்த்தீங்கன்னா 433 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கனுக்குள்ளே ஒரு ஃப்ளாட் ட்ரேட் மாதிரி வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா அகெயின் காப்பர் 433 ரேஞ்ச் கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் அகெயின் வந்து செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் அப்சைடில் பார்த்தீங்கன்னா 435 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. 435 பிரேக் ஆச்சுனாலும் காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். இப்போ இருக்க வியூ படி கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு, வாலடைல் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 168.75 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பாயிண்ட் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜிங்கோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரொம்ப ட்ராகாக கீழே இறங்குச்சோ அதுலேருந்து மார்க்கெட்னுடைய மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஜிங்கில் அகெயின் வந்துட்டு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 167 கட்டாச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே இருந்தே டவுனில் இருக்கனால மேலே ரெக்கவர் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 169 மேலே போச்சுன்னா தான் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு சின்ன ரெக்கவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து டவுன் சைடில் செல்லிங்கில் தான் வந்து இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.